ஹே ஆல், ஸோ ஆல்ரெடி ஆப்டிடியூட்டில் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஸ்கொயர் சம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தவங்க புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் இதில் அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளாக பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சைடு 1, 2, 1, 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா வந்து 1 + 4 வரும். ஸோ இங்கே எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் இருக்கும். இதுதான் இதுக்கான மெத்தட். இப்போது இது இல்லாமல் வேறு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1, 2, 3, 4 இருக்குது இந்த சைடு, 1, 2, 3 அன்இவனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 இருக்குது இங்கே, 3 இருக்குது. இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, இந்த சைடு எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. எழுதிக்கோங்க, ஒரு சைடில் 1 வர வரைக்கும் இன்டூ பண்ணுங்கள், 3, 2, 1. ஸோ 1 வந்துடுச்சு, இதுக்கு மேலே போகக்கூடாது. இன்டூ 4க்கு அப்புறம் நம்பர் வந்து, 4க்கு முன்னாடி நம்பர் வந்து 3, அதுக்கப்புறம் 3க்கு முன்னாடி நம்பர் 2. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் வந்து இன்டூ பண்ணுறீங்க. 4 3s are 12, 3 2s are 6, 2 1s are 2, 6 7 8 9 10 அப்புறம் 2. ஸோ இதில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல்னால் ஸ்கொயர் இப்படி கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நம்பர் எழுதிட்டு இந்த நம்பரும் இந்த நம்பரும் எழுதிட்டு எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அதில் 1 வர வரைக்கும் எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த சைடில் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். பண்ணிட்டு டோட்டலாக வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து 20 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.